எங்கள் பேர் வந்து சுபாஷ். ஊர் வந்து விழுப்புரம் மாவட்டம். இந்த தொழிலில் வந்து கஷ்டப்படுறதுனா வந்து ஒரு நாளைக்கு வந்து 4 கிலோ வந்து 50 ரூபா சார் விற்கிறோம் சார். இது வந்து ஒரு நாளைக்கு வந்து 2000 ரூபா 2500 ரூபா தான் சார் போகுது. கொரோனா காலகட்டத்தில் வந்து 3000 ரூபா போகுச்சு சார், 3000 ரூபா 4000 ரூபா போகுச்சு சார். நான் பிறந்த வளர்ந்த ஊர் வந்து விழுப்புரம் மாவட்டம், இது சென்னாகணம். அங்கே வந்து விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து விளையாட பிஞ்சு விற்கிறோம். ஒரு நாளைக்கு வந்து கஷ்டமாக இருக்குது ரொம்ப. மார்க்கெட்லேயும் அதிகமாக சொல்லியிருக்காங்க. இது இந்த தொழிலை வச்சு தான் நான் வியாபாரம் பண்ணி தான் வீட்டில் காசெல்லாம் அனுப்பி விடுறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தான் படிச்சிருக்கிறோம், மேற்கொண்டு அந்த வரைக்கும் போகவும் முடியல. எனக்கு வந்து என் ஃப்ரெண்டை தான் சொல்லியிருந்தாங்க சென்னைக்கு வரணும்னு சொல்லிட்டு. சென்னைக்கு வந்தால் போயிடுச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை தான் ஐடியா கொடுத்தான். ஐடியா கொடுத்து பரவாயில்ல, இங்கே கொஞ்சம் காசெல்லாம் கொஞ்சம் தராங்க எக்ஸ்ட்ரா. போனது கல்யாணம்லாம் ஒன்றும் ஆகலைங்க. மாதம் மாதம் கரெக்டாக 5000 ரூபா அனுப்பி விட்டுருவோம் சார். ஒரு நாள் வியாபாரம் எப்படி இருக்குது? ஒரு நாளைக்கு வந்து 2000 ரூபா 2500 ரூபா ஓடுதுங்க சார். ஒரு டைமு மழை பெஞ்சிச்சின்னா வியாபாரம் அதிகமாக போகாது. மழை பெய்யாதான் இருந்தால் வியாபாரம் கொஞ்சம் பரவாயில்ல. காலையிலே 6 மணிக்கு எழுந்திருப்போம் சார். காலையில் 6 மணிக்கு எழுந்திருப்போம், நைட்டு 11 மணி அவங்க காலை முடிச்சுட்டு போகிறதுக்கு ரூமுக்கு. 11 ஆகிடும் சார். இது வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் தான் போயிட்டு வாங்கணும் சார். இது வந்து பண்ணூட்டிலேருந்து வருது சார். பண்ணூட்டிலேருந்து வந்து மார்க்கெட்டில் போய்ட்டு கோயம்பேடு மார்க்கெட்டில் போய்ட்டு எடுத்துகிட்டு வரணும் சார். இது வந்து ஒரு மூட்டை வந்து 2500 ரூபா போகுது. அப்புறம் கம்மி வந்து ஒரு 1500 ரூபா தருவாங்க நம்மளுக்கு. ஆ, ரெகுலர் கஸ்டமர் இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் வந்து உதவி பண்ணிட்டு போவோம். தங்குறதுலாம் சொந்தமாக ரூம் இருக்குது, ரூம் வாடகை தந்துருக்காரு ஓனரு. அதெல்லாம் தங்குறதுலாம் ரூம்லாம் பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. 2 வேளை சாப்பாடு போட்டுறாங்க ஓனரு. அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட முடியாங்க. சென்னை எப்படி? சென்னை கொஞ்சம் பரவாயில்ல சார்.